நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இதான் என்னோட ஃபைனல் லுக். இன்னைக்கு இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் கீப் ஆன் வாட்சிங். ஸோ புதுசாக தமிழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு தமிழ் பேச வரும், எழுத வாசிக்க ரீட் பண்ண தெரியாது. மேக்கப்புக்கு போகலாமா? மேக்கப் லுக்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்கப்ஸ் இருக்கு. கிளாம், ஈவினிங் லுக்ஸ், மார்னிங் லுக்ஸ், ஃப்ரெஷ் லுக், நோ மேக்கப் மேக்கப் லுக், எவ்ரிடே லுக், நிறையவே இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த எவ்ரிடே மேக்கப் லுக்ஸ் தட் யூ கேன் ட்ரை அச்சீவிங். ஸோ முதல்ல ஃபவுண்டேஷன், ஸ்டெப் ஒன் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்கள் கலர் ஏற்றபடி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால அது ஸ்வாட்ச் பண்ணும்போது எங்கே ஸ்வாட்ச் பண்ணலாம், நீங்கள் கருத்தில் ஸ்வாட்ச் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பீயிங் டார்க் ஸ்கின், அதாவது என்ன மாதிரி கலர் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே வேறு கலர் இருக்கும், இங்கே வேறு கலர் இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கடையிலேயே இங்கே ஸ்வாட்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இங்கே ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு அன்னைக்கே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கு போய் வேறு லைட்டிங்ஸில் போய் வீட்டில் லைட்டில் நல்லாயிருக்கா, கேமரா லைட்டில் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு நாள் போய் கூட வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட் இன் வாட்ஸ் ரைட், அதான் என்னோடய பாலிசி. ஸோ ஐ சஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ராப்பராக டைம் எடுத்து ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா இட் இல் எண்ட் அப் ரொம்ப ஆஷியாக, ரொம்ப ஒயிட்டிஷாக, ரொம்ப ஆட்டா பூசின மாதிரி இருக்கும். அதனால ஃபவுண்டேஷனுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். நான் எவ்ரிடே லுக் அப்படின்னா டெய்லி தினம் தினம் போடுற லுக் அப்படின்னு போக வந்தால் ஃபவுண்டேஷன் டெய்லி போடணுமா அந்த கேள்வி வரும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் போடவே மாட்டேன். கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஏன்னா டைமும் கிடையாது யாருக்கும், காலையில் காலங்காத்தால் எழுந்தி ஃபவுண்டேஷன் மூலம் முகத்தில் போட்டுட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த லுக்கில் நான் எவ்ரிடே சட்டில் லுக் பண்ணுறதுனால இன்னைக்கு நான் வந்து ஃபவுண்டேஷனை ரெண்டே ரெண்டு பம்பை வந்து என்னோட மாய்ஸ்சரைசர் கூட கலக்க போகிறேன். ஆல்ரெடி நான் என் சீரம் முகத்தில் தடவிட்டேன் ஏதோ ஒன்று. ஸோ இப்போது நான் என்னோட இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்டே கிடையாது. நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் நானே வாங்கி நானே இது பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஒலே பியூட்டிஃபுல் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவேன்னா அல்ல, எஸ்பிஎஃப் எல்லாம் இல்லை, நான் சீரியஸாக எஸ்பிஎஃப் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வயசாக எஸ்பிஎஃப் எல்லாரும் யூஸ் எஸ்பிஎஃப் எல்லாரும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ரெண்டு பம்ப் எடுத்துகிட்டு என்னோட ட்ரீம் சாட்டன் லிக்விட் மேபிலின் ஃபவுண்டேஷன்லேருந்தும் ரெண்டு பம்ப் எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்டிப்ளிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு முகத்தில் பூச போகிறேன். ஸோ நான் என்ன சொல்வேன்னா கை தான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். காலங்காத்த லென்ச்சி ப்ரஷ் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேள்வி வரும்போது கை தான் பெஸ்ட், டக்குன்னு கழுவிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் ஆயிரும், ஆனால் கவரேஜும் இருக்கும். ஃபுல் கவரேஜ்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஸ்பாட்ஸ் இருக்கிறது நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இவ்வளோ சீக்கிரமாக நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுருக்க முடியாது, ரெண்டு செகண்ட்ல முடிஞ்சிட்டு. மீதியை நான் கழுத்தில் தடவிக்கிறேன். கழுத்தை மறந்துடவே மறந்துடாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஃபேஸும் கழுத்தும் சேம் கலர் ஆகிறது நம்ம ஃபவுண்டேஷனே வாங்கி யூஸ் பண்ண போறோம். அதுல நீங்க அதை கழுத்தை மறந்துட்டீங்கன்னா முக்கியமானதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த லைட்டிங்ல என் கழுத்து அதே கலர்ல வரமாட்டீங்க. இந்த கண்ணாடியில நான் லைட் காமிக்குது, கண்ணாடியில அதே கலர்ல தான் இருக்கு. எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆன பிறகு அடுத்தது கன்சீலர் போலாம். ஸோ எல்லாமே க்ரீம் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால நான் முதலே ப்ரெஸ் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நிக்ஸ் வண்டர் ஸ்டிக் இன் த கலர் டீப் டார்க் நான் யூஸ் பண்ண போகிறேன். கான்டோருக்கு கான்டோர் பண்ணும் போதும் நான் ஜாலாம் மோஸ்ட்லி கான்டோர் பண்ண மாட்டேன். காலேஜில் யார் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி நான் வந்து எவ்ரிடே மேக்கப் லுக் பண்ணுறதுனால ஐம் கோன் ஜஸ்ட் டூ இட். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப மேண்டட்டரி என்னை பொறுத்த அளவுக்கு. திருப்பி ஜா, திருப்பி இங்க. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டிஃபைன்ட் ஹேர் லைன் இருக்கு. நான் ஃபவுண்டேஷன் போட்டாலும் ஹேர் லைன் வந்து ரொம்ப டிஃபைண்டாக தான் இருக்கு. அதனால நான் அவ்வளோ கான்டர் பண்ண மாட்டேன் நெத்தியில. இப்போவும் பிளெண்டிங் தான் எனக்கு தமிழ் எப்படி சொல்லணும்னு தெரியல. பிளெண்ட் பண்ணும்போது ஒரு சாஃப்டாக லைன் ஹார்ஷாக தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. சாஃப்டாக லைன் ஹார்ஷாக ஒரு லைன் தெரிஞ்சால் பரவாயில்ல, அந்த எஃபெக்ட்காக தான் நீங்கள் பண்ணவே செய்வீங்க. ஸோ அதை பார்த்து பயப்பட வேண்டாம்.
கவுண்டர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மூக்கு. மூக்குக்கு நான் சிம்பிளா என்ன பண்ணுவேன்னா, நான் இங்க பக்கத்துல வந்து காமிக்கிறேன், அப்படி உங்க ஐப்ரோல இருந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே மாதிரி அடுத்த சைட்லயும் ஐப்ரோல இருந்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட்டா வர மாட்டேங்குது, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்னா, இங்க கீழே இருக்க ரெண்டு லைனை அப்படி ஜாயின் பண்ணிக்குவேன், செமி சர்க்கிள் மாதிரி ஆயிரும். அதுக்கு மேல அப்படியே ஒரு லைன் இப்படி போட்டுக்குவேன், தெரியுதா இந்த லைன். அது வந்து ஒரு பட்டன் எஃபெக்ட் கொடுக்கும், நோஸ் வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கிற மாதிரி. அதுக்குதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நானும் சேர்ந்து பண்றேன். நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, அதை ஏற்கனவே வீடியோ இன்ட்ரோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டது தான். கன்சீலருக்கு வண்டர் ஸ்டிக்லே செகண்ட் கலர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ண போறேன். இது எவ்ரிடே மேக்கப் லுக்னால ஆஃபீஸ் போகும்போது ஃபுல் பேக்ட் ஃபேஸ் எல்லாம் இல்லை, எப்படி சொல்ல, ரொம்ப கேக்கியா ரொம்ப கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி போக முடியாது. அதனால நான் இந்த கலரை யூஸ் பண்ண விரும்புவேன். அப்படி இல்லைன்னா வேற கலர் இருக்கு. இப்ப நான் அடுத்த வீடியோல அந்த மாதிரி, இது ஃபர்ஸ்ட் வீடியோனால உங்களுக்கு புரியாம இருக்கலாம், நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் இன்னொரு கன்சீலர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷேட் வந்து ஒரு ஒரு ஷேடு தான் என்னோட லைட்டா இருக்கும், என்னோட ஃபவுண்டேஷன் கலரோட ஒரு ஷேடு தான் லைட்டா இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு மோர் நேச்சுரல் லுக், மோர் ரொம்ப கல்யாண வீட்டுக்கு போகாத மாதிரி லுக் வேணும். அதுக்காக இங்க எனக்கு ஒரு டார்க் ஸ்பாட் இருக்கு, அதை நான் கவர் பண்ணேன். கவர் பண்ணிட்டு மத்த டார்க் ஸ்பாட் கவர் பண்றேன். என் கியூபிட்ஸ் போ, என்னோட உதடோட கார்னர்ல எனக்கு நிறைய டிஸ்கலரேஷன் உண்டு, அங்கேயும் கவர் பண்ணிக்கிறேன். இப்படி திருப்பி இங்க ஒரு வி. அண்டர் ஐக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஸ்டிக் எடுக்க போறேன். அஸ் ஐ said earlier, இந்த கலர் வந்து என்னோட ஷேடோட ஒரு ஷேட் கம்மியானது, அதை தான் நான் வந்து இப்போ என்னோட ஃபோர் ஹெட் என்னோட சின்ன லாத்தையும் யூஸ் பண்ணது. அண்டர் ஐக்கு மட்டும் ஐ எம் யூசிங் அ வெரி லைட்டர் ஷேட். இது வந்து NARS கன்சீலர். ட்ரையாங்கிள் போட்டு பிளெண்ட் பிளெண்ட் பிளெண்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா பிளெண்ட் ஆயிரும். நான் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நைக்கால அவைலபிள். நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்தியாவில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைக்கால மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது அவைலபிள். நான் மற்ற வெப்சைட்ஸோட நைக்கா விரும்புவேன், நான் அவங்க கொஞ்சம் மோர் ஒத்தன்டிக்காக செல் பண்ணுவாங்க, ஃபேக் ஐட்டம்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அங்கே அகேன் நான் சொல்லிக்கிறேன், இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நினச்சி தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பேசிக்லி இதான் என் லுக். இது முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் க்ரீம் கன்சிஸ்டன்சில இருக்க போது இருக்கிறதுனால நான் ப்ரெஸ் பவுடர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே அடைச்சிக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஃபிட் மீ மேபிளின் மேட் போலீஸ் பவுடர் அண்ட் டாஃபி யூஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணுங்க பவுடரை, இப்படி தேக்க வேண்டாம். திருப்பியும் சொல்கிறேன், கழுத்தை மறந்துடாதுங்க, கழுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். So, if a foundation, contour, highlight, concealing, over. Then I'm going to this main thing. இது இல்லாமல் என்னால் வெளியவே போக முடியல, ஏன்னா இட் மேக்ஸ் வெரி பிக் டிஃப்ரென்ஸ். அது வந்து ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து டைம் எடுத்து பண்ணுங்க, யூஸ்வலாக இதுதான் முகத்திலேயே டைம் எடுக்கிற விஷயம். எனக்கு இந்த ஐப்ரோ ரொம்ப அழகாக வந்துடும், இந்த ஐப்ரோ தான் ரொம்ப கஷ்டமாக வரும். ஸோ நான் இப்போ ஐப்ரோஸ் பண்ணிட்டு பேசுகிறேன் அவங்ககிட்ட. என்னோட ட்ரிக் என்னென்னா, ஃபாலோ யுவர் அவுட்லைன். இப்போ இந்த மாதிரி ஐப்ரோ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன் அவ்வளோதான். நீங்கள் தப்பு பண்ணால் உடனே கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் பயப்படாதுங்க. பின்னாடி ஸ்கூலியும் கொடுத்துருக்கு, திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் நைக்கா, நைக்காஸ் ப்ரௌ சிக்க வாவ் ஐப்ரோ பென்சில். அகேன் நாட் ஸ்பான்சர்ட், ப்ரௌ சிக்க வாவ் வாவ். ஸோ இப்படி பண்ணிவிட்டு
வெறும் ஸ்பூலியோட இப்படி தடவி விட்டா நல்லா பிளெண்ட் ஆயிரும். இப்போ இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இட்ஸ் மோர் ஷேப்ட், மோர் பாம்ப்ட் அவுட் அண்ட் இட் இந்த முகத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிட்டு பாருங்க. ஐநோ இது அவ்வளோ ஈக்குவலாக இல்லை, ஆனாலும் இதுக்கு மேலே காலங்காத்தால் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது, யாரும் அவ்வளோ தூரம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ பேசிக்லி ஐ ஜஸ்ட் ஃபில்ட் இன் மை ப்ரோஸ், அதாவது முடியலாத இடத்துல முடிய வச்சா போதும் அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னா, ஐப்ரோஸ் முடிச்சதும் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஐ. நான் ஐ லுக் வந்து ரொம்ப சிம்பிள் லுக்காக தான் இருக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணுற பேலட்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, இந்த கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி மிமிக் பண்ணுற கலர்ஸ் இருந்தால் கூட போதும். ஸோ நான் ரொம்ப சட்டில் லுக் தான் போக போகிறேன், ரொம்ப ஷிமரியாக நீங்கள் வந்து கல்யாணம் வீட்டுக்கு போகிற மாதிரி அகேன் போவேண்டாம். ஸோ இந்த ப்ரௌன் இருக்குல்ல, இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டு என்னோட லிட் ஃபுல்லாக பேக் பண்ண போகிறேன். ஆனால் இதில் என்னன்னா, தேர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஷிமா, அட் த சேம் டைம் எனக்கு இன்னும் நேச்சுரல் லுக் கொடுக்குது. பார்த்தீங்களா, இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் நிறையா ரூல் எல்லாம் உண்டு, மேக்கப் கூட போட விட மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்கள் டேரெக்டாக இந்த ஐ ஷேடோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீ கேன் டேரெக்ட்லி கோ டு யோர் ஐலைனர் அண்ட் மஸ்காரா ரூட்டீன். ஸோ இதை லிட் ஃபுல்லாக பேக் ஆன் பண்ணிவிட்டேன். க்ரீஸில் போடுறதுக்கு நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த பேலட்டில் இருக்க இந்த ஷேட் ரெண்டாவது ஷேட் போக போகிறேன். It's more of a mauve-y brown. இப்போ ஒரு ஸ்லைட் இந்த ஷேட், இந்த பிங்க் ஷேட் எடுத்துட்டு பிளெண்டிங் ப்ரஷ்ல தான் எடுக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் அ வெரி சட்டில் திங், சட்டில் பிக்மெண்ட். டேப் டேப் அண்ட் தென் அப்ளை ஆன் டாப். அது வந்து உங்க ஐப்ரோ அப்படி லிஃப்ட் பண்ணும். டாப் டாப் ரிபீட். இப்போ வந்து கிரீஸ் நல்லா பிளெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல லைட்டிங்னால கொஞ்சம் டெஃபினேஷன் இருக்க மாதிரி தெரியுது, நான் ஆக்சுவலாக டெஃபினேஷன் இல்லை. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த இடத்துல நான் வந்து இந்த டார்க் ஷேட் எடுக்க போறேன். இந்த கீழே இருக்க மூணாவது இந்த டார்க் ஷேட் எடுத்துட்டு வந்து இந்த கார்னர், லிட்டரலி அவுட்டர் கார்னர் ஆஃப் தி ஐல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ண போறேன். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உள்ள தள்ள போறேன். இப்படி ரொம்ப உள்ள வர வேண்டாம், இந்த கார்னர்ல வச்சுட்டு சும்மா வெறும் ப்ரெஸ், அந்த கார்னர்ல வச்சுட்டு வெறும் ஸ்லைட் பிளெண்ட், அவ்வளோதான். க்ரீஸ்க்கு உள்ள கூட கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதே இதை அடுத்த கண்ணில் ரிப்பீட் பண்ண போறோம். இந்த முதல்ல யூஸ் பண்ண லிட் ஃபுல்லாக யூஸ் பண்ண கலரை வந்து நான் வந்து இப்போ கீழே கொண்டு வர போகிறேன். அதாவது என்னோட வாட்டர் லைனில் இல்லை, வாட்டர் லைனுக்கு கீழே இப்போ நான் காமிக்கிற போகிறேன், காமிக்கிற மாதிரி. திருப்பி இந்த கடைசியாக கார்னரில் யூஸ் பண்ண டார்க் ஷேடை வச்சு இந்த கார்னரில் மட்டும் ஸ்லைட்டாக காஜல் ஐலைனர் கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், காஜல் கண்டிப்பா போட்டுருங்க ப்ளீஸ். நம்ம இந்தியன் வுமனோட அழகே தான். ஸோ வாட்டர் லைன் லைன் பண்ணிக்கிறேன், அதே அப்படியே நான் டைட் லைனே பண்ணிடுறேன். ஸோ நான் யூஸ்வலி இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ஸ்லைட் லுக் தான் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு டார்க் ஐலைனர் லுக் போனோம்னா கண்டிப்பா கோ ஃபார் இட். ஆனால் எனக்கு இது சட்டில் லுக்னால நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து நீங்க வந்து தப்பா பண்ணா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் கூட போடணும்னு அவசியம் கிடையாது, டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் அப்படி ரஃபாக தான் ஒரு லைன் அப்படி போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கேயும் ரஃபாக ஒரு லைன் போட போகிறேன். ஓகே, நான் இவ்வளோ கேவலமாக போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இதில் ரஃபாக ரெண்டு லைன் போட்டிருக்கேன். இப்போ லைனரை கீழே வச்சுட்டு பிளெண்டர் எடுத்துட்டு லெட்ஸ் ஜஸ்ட் பிளெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் கார்னர் வரைக்கும் இழுக்கிறேன். இன்னர் கார்னர் வரைக்கும் இழுத்துட்டு கீழே லைட்டாக இழுக்கிறேன், ஏன்னா கீழே அது வரைக்கும் வரலன்னு. விங் வரைக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் விங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அப்படி இழுத்து விட்ருங்க. உங்கள் ஐப்ரோக்கு நேராக, தெரியுதா?
ஐப்ரோ ஜாயின் பண்ணுற மாதிரி இழுத்து விட்ருங்க. ஆனால் அது ரொம்ப சட்டிலாக தான் வரும், டார்க்காக வராது. ஏன்னா ஆஸ் ஐ செட், இது வந்து ரொம்ப ஃபர்கிவிங் ஐலைனர். தெரியுதா உங்களுக்கு? இஃப் யூ சம்மன் ஹூ லைக்ஸ் புட்டிங் மேக்கப், லவ்ஸ் ஃபால்ஸ் லாஷஸ், இங்கே ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, கோ ஃபார் இட். இப்போ நான் மஸ்காரா சட்டிலாக போட போகிறேன். ஸோ அடுத்தது நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து ஃப்ளோட் ஃப்ரம் ஹுதா பியூட்டி கலெக்ஷன். இந்த லிப்ஸ்டிக் அகேன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த லிப்ஸ்டிக் நியூடாக தெரியுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக்கில் நீங்கள் ஆக்சுவலாக என்ன ஐஸ் வேணால் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். டார்க்காக வாம்பி லிப்ஸ்டிக் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அகேன் நான் வந்து ஆஃபீஸில் நான் காலேஜ் போகிற லுக் பண்ணுறதுனால ஐம் கோன் யூஸ் அ வெரி நியூ லிப்ஸ்டிக். இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் 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 ஹிட் த தம்ஸ் அப் பட்டன். அண்ட் அடுத்த தடவை சந்திக்கிறது வரைக்கும் நான் உங்கள் ஆட்லின். பாய்.